நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மடியில் இருக்கும் காசை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வங்கி. மடியில் இருக்கக்கூடிய காசை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வங்கி. மனதில் இருக்கக்கூடிய காசை அகற்றக்கூடிய இடம் பக்தி. அன்று ஆயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பு அளவி அவுணர்க்கு என்றானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையும் இடம் ஆவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நிறையூர் திருவாலி குடந்தை நடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது திருநீர்மலையே என்பது பெரிய திருமொழி. இப்பொழுது நின்றும் இருந்தும் கிடந்தும் என்ற தலைப்பில் உங்களிடையே கிடாம்பி நாராயணன் அவர்கள், மேடை அவர் வசம். பச்சை மாமலை போல் மேனி புவளவாய் கமலச்செங்கண் சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து தெரிவிக்கிறார், எம்பெருமானே உன்னுடைய அழக அனுபவிக்காமல் நான் எப்படி இருக்க முடியும், உன்னுடைய அழக அனுபவிக்காமல் நான் இங்கிருந்து பரமபதம் சென்றாலும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. காரணம் அங்கு நீ இங்கு சேவை சாதிப்பதை போல சேவை சாதிப்பது இல்லையே. ரெண்டாவது எங்கேயோ இருக்கக்கூடிய பரமபதத்தில் போய் நான் உன்னை சேவிக்கிறதை காட்டிலும் எனக்காக நீ இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டாயே, அப்போ உன்னை நான் இங்கே சுலபமாக சேவிச்சு விடலாமே, எதுக்காக நான் இங்கிருந்து இவ்வளவு கட்டப்பட்டு பரமபதம் போகணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்டார். எம்பெருமான் பரமபதத்தில் நிற்கிறான், திருப்பார்கடல் என்று சொல்லப்படும் ஸ்ரீராஜ்யில் இருக்கான், அவதாரங்கள் பண்ணுகின்றான். அந்த அவதாரங்களின் பிரதிநிதியாக கோவில்களிலே அர்ச்சாவதாரமாக நிற்கின்றான். எதுக்காக இந்த காரியத்தை எம்பெருமான் பண்ணணும்னு பார்க்கணும். எங்கேயோ பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்காக இந்த திவதேசங்களுக்கு வரணும், எங்கேயோ திருப்பார்கடலில் இருக்கிறவன் அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்காக திவதேசங்களுக்கு வரணும், எங்கேயோ திருப்பார்கடல்லையும் பரமபதத்திலையும் இருக்கிறவன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அவதாரங்களைத்தான் எதுக்கு பண்ணணும். அதுதான் நின்னும் இருந்தும் கிடந்தும். எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபதத்துக்கு நம்மால் போக முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அவன் இருக்கிற திருப்பார்கடல் ஸ்ரீராஜ்ஜி அதுக்கு தான் போக முடியுமா? அதுக்கும் போக முடியாது. அப்போது நாம் எப்படி அவனை சேவிக்கிறது? அவனை சேவிக்கிறது ரொம்ப கட்டம்னு சொன்னால் அவனுடைய கிருபையே நமக்கு கிடைக்காதே. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் வந்து சேருகிறான். ரெண்டு வழிகளால் அவரான், ஒன்று அவதாரம், மற்றொன்று அவதாரங்கள் முடிந்த பின்பும் கோவில்களில் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை. இவனுடைய அவதாரங்கள் எத்தனையோ, ஆனால் அத்தனை அவதாரங்களையும் சிறப்பான அவதாரம்னு சொல்லணும்னா ரெண்டு அவதாரங்களை சொல்லலாம். ஒன்று ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்லப்படக்கூடிய ராமாவதாரம், கிருஷ்ணம் தர்மசனாதனம்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானாக அவதாரம் பண்ணியது ஒன்று. இந்த எம்பெருமான் ராமனாக எங்கே நின்னான்னு பார்க்கணும், இந்த எம்பெருமான் ராமனாக எங்கே இருந்தான்னு பார்க்கணும், இந்த எம்பெருமான் ராமனாக எங்கு கிடந்தான்னு பார்க்கணும். இந்த எம்பெருமான் ராமனாக எங்கே நின்னான், ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்களோடு கரண் யுத்தத்துக்கு வந்தார். இந்த 14,000 வீரர்களையும் ராமன் ஒருவனாகவே நின்று அனைவரையும் வதம் பண்ணினான். வதம் பண்ணிய ராமன் சக்கரவர்த்தி திருமகன் விஜய ராகவனாக நின்றான். ஆக ராமனாக நின்னது கரண் முதலிய 14,000 வீரர்களையும் வென்று ஜனஸ்தானத்தில். இப்படி இவன் நின்ன உடனே பிராட்டி ஓடி வந்தாள். ஓடி வந்து இவனை மார்போடு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார், தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணாவைதேகி வர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஆக அழகாக நின்றுருந்தானே இந்த ராமனை பிராட்டி மார்போடு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். இது ராமனாக நின்னது.
ராமனாக எங்கே உட்கார்ந்துருந்தான், தகப்பனார் காட்டுக்கு போகணும்னு சொன்னார், காட்டுக்கு கிளம்பி போனான், பெருமாள் காட்டுக்கு கிளம்பி போனான், தசரதன் இந்த லோகத்தை விட்டு மேல் நாட்டுக்கு போனான், பரதன் வந்து சேர்ந்தான், மூத்தவன் இருக்க இளையவன் பட்டம் கட்டுவது கிடையாது என்று சொன்ன பரதன் பெருமாள் இருக்கக்கூடிய சித்திரக்கூடத்துக்கு போனான், சித்திரக்கூடத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறான் பரதன். ஆக பரதன் தன்னை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக சித்திரக்கூடத்தில் ராமன் இருந்தான். இது ராமனாக இருந்தது. மூன்றாவது, ராமன் எங்கே கிடந்தான்னு பார்க்கணும். ராமன் ரெண்டு இடத்துல கிடந்தான்னு வால்மீகி ராமாயணத்தில் பார்க்கலாம். முதல்ல யாக சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டிகிட்டு போகணும்னு வந்தார். தசரதன் லக்ஷ்மணனோடு ராமனை அனுப்ப இவர்கள் இருவரும் வந்து சேர சரயு நதிக்கரையிலே ராமனும் லக்ஷ்மணனும் உறங்கினார்கள். விடியற்காலையிலே விஸ்வாமித்திரன் ராமனை பார்த்து சொல்கிறார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னால், விஸ்வாமித்திரன் ராமனை கூட்டின்னு போகிறது எதுக்காக, யாகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக. யாகத்தை காப்பாற்றணும்னு ராமனை கூட்டிகிட்டு போகிறானே விஸ்வாமித்திரன், அப்போ அந்த விஸ்வாமித்திரன் என்ன பண்ணணும், ராமனை சீக்கிரமாக எழுப்பி கூட்டின்னு போகணும். அதை விட்டுட்டு ராமனுடைய அழகில் மயங்கி நின்னான். இது கிடந்த ராமன், உறங்கிய ராமன். இது ஒரு இடம். மற்றொன்று, சமுத்திரக்கரையில் பெருமாள் சுக்ரீவன் முதலிய வானரங்களோடு இருக்கான். சமுத்திரத்தை தாண்டணும். சமுத்திரத்தை தாண்டணும்னா என்ன பண்ணுறது, சமுத்திரத்தில் அணையை கட்டணும். சமுத்திரத்தில் அணையை கட்டுவதற்காக சமுத்திரராஜனை குறித்து பெருமாள் கிடந்தான், சரணாகதி பண்ணினான். ஆக ராமனாக நின்னான் ஜனஸ்தானத்திலே, ராமனாக இருந்தான் சித்திரக்கூடத்திலே, ராமனாக கிடந்தான் சரயு நதிக்கரையிலே. இது ஒரு இடம். மற்றொரு இடம் சமுத்திரக்கரையிலே, இது அவன் ராமாவதாரத்தில். ராமனாக நின்னான் ஜனஸ்தானத்திலே, ராமனாக இருந்தான் சித்திரக்கூடத்திலே, ராமனாக கிடந்தான் சரயு நதிக்கரையிலே. இது ஒரு இடம். மற்றொரு இடம் சமுத்திரக்கரையிலே, இது அவன் ராமாவதாரத்தில். மற்றொரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கண்ணனாக எங்க நின்னான்னு பார்க்கணும், கண்ணனாக எங்க இருந்தான்னு பார்க்கணும், கண்ணனாக எங்கு கிடந்தான்னு பார்க்கணும். கண்ணனாக எங்கே இருந்தான், ரொம்ப அழகாக நம்மாழ்வார் தெரிவித்தார், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்க்கு அறிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம்மரும் பெறல் அடிகள், மத்துரு கடவண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம், உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. இது கண்ணனாக இருந்தது. வெண்ணையை திருடினான் தாயார், இவனை உரலோடு கட்டினாள். உரலோடு கட்டிய காலத்தில் அந்த கட்டை அவிழ்த்து கொள்ள முடியாமல் இவனே அங்கு இருந்தான். இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவித்தார், எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. தாயார் கட்டினாள் இல்லையா, இப்போ கண்ணன் கட்டுப்பட்டான், உரலில் கட்டுப்பட்டான். ஆனால் கட்டுப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா, இது உரல் என்றோ இது கண்ணன் என்றோ சொல்ல முடியாத அளவிற்கு ஒன்றாக கட்டுப்பட்டு நின்றான். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், கட்டுப்பட்டவன் யார் தெரியுமா, நம்மை கர்மாதீனமாக கட்டக்கூடிய எம்பெருமான். தாயார் கட்டின கயிற்றிலே கட்டுப்பட்டான், கட்டுப்பட்டு இருந்தான். இது கண்ணனாக இருந்தது. சரி, கண்ணனாக எங்க நின்னான்னு பார்க்கணும். கண்ணனாக எங்க நின்னான், சர்வதர்மான் பரித்தியஜ மாமியேகம் சரணம் பிரஜா, அர்ஜுனனுக்காக. அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக தேர்தட்டில் நின்றான். சேயன், அணியன், சிறியன், மிகப்பெரியன், ஆயன், துவரைக்கோனாய் நின்னமாயன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக கண்ணன் எம்பெருமான் நின்ன இடம் எங்கேயோ தேர்தட்டில் நின்றுருக்கான். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான், அர்ஜுனா எல்லாத்தையும் விட்டுடு, என் திருவடிகளில் வந்து சரணாகதி பண்ணு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொன்னான். இது கண்ணனாக நின்ன இடம். சரி, கண்ணனாக இருந்த இடத்தை பார்த்தோம், கண்ணனாக நின்ன இடத்தை பார்த்தோம், கண்ணனாக எங்கே கிடந்தான்னு பார்க்கணும். கண்ணனாக எங்கே கிடந்தான் என்பதை ஆழ்வார்கள் கூட வியக்தமாக தெரிவிக்கவில்லை. தெரிவித்தவர் ஒரு பெரியவர், அவருக்குத்தான் கோவிந்தர் எம்பார் என்று பெயர்.
எம்பெருமானார் ராமானுஜருடைய இளைய சகோதரர். அவர் சொன்னார், கண்ணனாக எங்கே கிடந்தான் தெரியுமா? கண்ணன் கோபிமார்களோடு விளையாடக்கூடியவன். கோபிமார்கள் நம்மோடு விளையாடக்கூடிய கண்ணனிடத்திலே நாம் விளையாட வேண்டும்னு முடிவு பண்ணினார்கள். ஆகவே ஒரு கோபிகை கண்ணனை பார்த்து சொன்னாள், கண்ணா நாளை சாயங்காலம் என்னுடைய வீட்டிற்கு சாயங்காலம் நீ வர வேண்டும். கண்ணன் இடத்துல சொல்லிட்டான். இவன் 6 மணிக்கு வரணும், 5:45 அங்கே போய் நின்றுட்டான். 6 மணி கதவு சாத்தியிருக்கு, இன்னும் திறக்கலை. 6:30 ஆச்சு, கதவு திறக்கலை. 7 மணி ஆச்சு, கதவு திறக்கலை. 8 மணி ஆச்சு, கதவு திறக்கலை. ராத்திரி முழுவதும் அந்த கோபிகை வீட்டிலேயே கிடந்தான். அடுத்த நாள் காலையிலே அவள் என்ன பண்ணினாள், தன்னுடைய தோழிமார்கள்ட்ட என்ன சொன்னா தெரியுமா, என்னுடைய வீட்டு வாசலிலே ஒரு நாள் இரவு முழுவதும் கிடந்தவன் இவன் என்று இவள் தெரிவித்தாள். இது ஒரு கோபிகை வீட்டிலையா? இதை பார்த்த உடனே இன்னொருத்தி சொன்னா, உன் வீட்டு வாசல் அவன் ஒரு நாள் தான் கிடந்தானா, என் வீட்டு வாசல் அவன் 3 நாள் கிடக்க வைக்கிறேன் பாருன்னு சொன்னா, அவளும் இதே யுக்தியை கையாண்டாள். இவனும் போய் கிடந்தான் அவள் வீட்டு வாசல்ல. ஆக கோகுலத்தில் கண்ணனுக்கு என்ன பேர் தெரியுமா? கோபிமார்கள் சொல்வார்களாம், இவன் யார் தெரியுமா, அவள் வீட்டு வாசலிலே 3 நாள் கிடந்தவன். இவன் யார் தெரியுமா, இவள் வீட்டு வாசலிலே 5 நாள் கிடந்தவன். இவன் யார் தெரியுமா, அவள் வீட்டு வாசலிலே 7 நாள் கிடந்தவன் என்று கோபிமார்கள் இவனுக்கு பெயர் வைத்தார்கள் என்று எம்பார் என்ற பெரியவர், எம்பெருமானாருடைய இளைய சகோதரர் தெரிவித்தார். ஆக கண்ணனாக நின்றான் தேர்தட்டிலே, கண்ணனாக இருந்தான் தாயார் தன்னை உரலோடு கட்டிய காலத்திலே, கண்ணனாக கிடந்தான் கோபிமார்களுடைய வீட்டு வாசலிலே. சரி, கண்ணனாகவும் ராமனாகவும் அவதாரங்கள் பண்ணினான். இந்த அவதாரங்கிற சொல்லுக்கு என் அர்த்தம், எங்கேயோ மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வந்தான், அதற்கு அவதாரம்னு பேர். வேதாந்தம் ரொம்ப அழகா தெரிவித்தது, அஜாயமானோ பகுதா விஜாயதே. அஜாயமானகா, நம்ம போல கர்மமடியாக பிறக்க வேண்டாதவன் வந்து பிறந்தான், பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு பிறந்தான், பல தடவைகள் வந்து பிறந்தான்னு சொன்னான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, ரொம்ப அழகா நம்மாழ்வார் தெரிவித்தார். சரி, இவன் அவதாரம் பண்ணினானே, அந்த அவதாரம் யாருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு பார்க்கணும். அவதாரம் பண்ணிய காலத்துல யார் பிறந்தாளோ அவளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அவதாரம் பண்ணிய காலத்தில் இவன் அவதாரம் பண்ணிய தேசத்திலேயே இருந்தவாளுக்குத்தான் இவனுடைய அவதாரம் பிரயோஜனமாக இருந்தது. அதுவுமே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இல்லையே. ஒரு சூர்பனகை எம்பெருமானோடு விரோதப்பட்டாள், அழிந்தாள். ஒரு ராவணன் எம்பெருமானோடு விரோதப்பட்டான், அழிந்தான். ஒரு கம்சன் எம்பெருமானோடு விரோதப்பட்டான், அழிந்தான். ஒரு சிசுபாலன் எம்பெருமானோடு விரோதப்பட்டான், அழிந்தான். ஆக எம்பெருமான் அவதாரம் பண்ணிய காலத்திலேயும் பிறந்து அவன் அவதாரம் பண்ணிய தேசத்திலும் பிறந்திருந்தாலும் அவனை அனுபவிக்க முடியாமல் போனவர்கள் பலர். அவன் ராமாவதாரம் பண்ணினானே அந்த காலத்துக்கு நம்மால் போக முடியாது. அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணினானே அந்த காலத்துக்கும் போக முடியாது. அப்போ காலத்தினாலும் தேசத்தினாலும் நாம் சென்று அவனை அனுபவிக்க முடியாது. பார்த்தான் எம்பெருமான், இவர்கள் நம்மை அனுபவிக்க வேண்டும் என்றால் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதுக்காக என்ன பண்ணினான், தான் இருக்கக்கூடிய ஷீராப்தி திருப்பார்கடல் அங்கிருந்து கிளம்பினான். எம்பெருமானுக்கு நெட்டு இல்லை, இல்லைன்னா கூகுளில் போட்டிருப்பான். பூலோகத்தில் எங்கே போய் சௌக்கியமாக இருக்கலாம்னு கூகுளில் தட்டியிருந்தானா, அது உடனே ஒரு இடத்த சொல்லியிருக்கும், அங்கே போய் எம்பெருமான் செட்டில் ஆயிருப்பான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு அந்த பாக்கியமே இல்லை. எம்பெருமான் என்ன பண்ணினான், நேராக ஷீராப்தியிலிருந்து கிளம்பினான், பூலோகத்துக்குள்ளே நுழைஞ்சான். எங்கே நின்று பார்த்தால் இந்த லோகம் முழுவதும் நன்னா தெரியும்னு பார்த்தான். அவன் கண் முன்னாடி 7 மலைகளும் தெரிஞ்சது, நல்ல உயரமான மலைகள். இது மேலே நின்றுண்டான், அப்படி கீழே ஒரு சர்வே பண்ணினான். வெகு தூரத்தில் 2 காவிரிக்கு நடுவில் குளிரான அழகான ஒரு பிரதேசம் தெரிஞ்சது. சரி, நேராக அங்கே போய் படுத்துண்டலாம்னு முடிவு பண்ணினான். ஆக பரமபதத்திலிருந்தும் கிளம்பி திருமலைக்கு வந்து நின்று நம் அரங்கத்திலே வந்து கிடந்தான் எம்பெருமான். ஆக இது எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய ஆரம்பம். நாம் அவனை அனுபவிக்க வேணும் என்பதற்காக அவன் இருக்கக்கூடிய திருப்பார்கடலோ பரமபதமோ அதை விட்டு இங்கே வந்து சேர்ந்தான். அப்போ அர்ச்சாவதாரத்திலும் எம்பெருமான் நின்றான், அர்ச்சாவதாரத்திலும் எம்பெருமான் வீற்றிருந்தான், அர்ச்சாவதாரத்திலும் எம்பெருமான் சயனத்தில் இருந்தான்னு பார்க்குறோம். இந்த சயனமே 8 வகையான சயனத்தை நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த 8 வகையான சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் 27 திவ்ய தேசங்களில் சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்.
இத்தனையும் யாருக்காக? நம்ம யாராவது ஒத்தராவது உள்ள போய் பெருமாளே உன்னை சேவிக்கிறேன்னு சொல்லணும், அதுக்காகத்தான் அவன் காத்துட்டுருக்கான். ஆனால் அவனை போய் நாம் சேவிக்கிறதாகவே தெரியல. பார்த்தான் சயன திருக்கோலம் 27 திவ்யதேசம்னா உட்கார்ந்து இருக்கக்கூடிய திவ்யதேசம் எவ்வளோ தெரியுமா? 21 திவ்யதேசங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் யாருக்காக? எல்லாம் உனக்காக என்று நம்ம பார்த்து சொல்கிறான். சரி, இருக்கக்கூடிய திவ்யதேசம், சயனத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம், இது போக இன்ன திவ்யதேசம்னு பார்க்கணும். எம்பெருமான் 60 திவ்யதேசங்களில் நின்றுட்டு இருக்கான். 60 திவ்யதேசங்களில் நின்று சேவை சாதிக்கிறான். 27 திவ்யதேசங்களில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். 21 திவ்யதேசங்களில் வீற்றிருந்து சேவை சாதிக்கிறான். இத்தனையும் எதுக்காக? நாம் போய் அவனை சேவிக்கணும். இந்த நேரத்தில் சேவிக்கலாம், இந்த நேரத்தில் சேவிக்கக்கூடாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் போய் சேவிக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். 21 திவ்யதேசங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் யாருக்காக? எல்லாம் உனக்காக என்று நம்ம பார்த்து சொல்கிறான். சரி, இருக்கக்கூடிய திவ்யதேசம், சயனத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம், இது போக இன்ன திவ்யதேசம்னு பார்க்கணும். எம்பெருமான் 60 திவ்யதேசங்களில் நின்றுட்டு இருக்கான். 60 திவ்யதேசங்களில் நின்று சேவை சாதிக்கிறான். 27 திவ்யதேசங்களில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். 21 திவ்யதேசங்களில் வீற்றிருந்து சேவை சாதிக்கிறான். இத்தனையும் எதுக்காக? நாம் போய் அவனை சேவிக்கணும். இந்த நேரத்தில் சேவிக்கலாம், இந்த நேரத்தில் சேவிக்கக்கூடாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் போய் சேவிக்கலாம். நாமோ எங்கேயோ மெட்ராஸில் உட்காந்துருக்கோம். இவன் சயனத்தில் இருக்கான், நின்றுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டுருக்கானே, இவனை எங்கே போய் சேவிக்கலாம்? கவலையே பட வேண்டாம். இதோ பக்கத்தில் திருநீர் மலைன்னு அழகான திவ்யதேசம், அங்கே போய் பெருமாளை சேவிச்சுட்டோம்னா நின்றுட்டுருக்கிற பெருமாளையும் சேவிக்கலாம், உட்கார்ந்துட்டுருக்கிற பெருமாளையும் சேவிக்கலாம், சயனத்தில் இருக்கிற பெருமாளையும் சேவிக்கலாம். சுவாமி, இன்னும் கொஞ்சம் வெகு தூரத்தில் சொல்லுமே, நான் கிளம்பி போயிட்டு வந்துவிடுறேன். கட்டமே படாமல் நேரம் இங்கேருந்து திருக்குறுங்குடி திவ்யதேசம் போகணும். திருக்குறுங்குடி போனோம்னா அங்கே பெருமாளுக்கே நம்பி அப்படின்னு பெயர். இந்த நம்பி என்பது அழகான தமிழ் சொல். த கம்ப்ளீட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் நம்பி. அதாவது அழகுனாலும் குணங்களாலும் எவனை காட்டிலும் உயர்ந்து ஒருவனுமே கிடையாதோ அவனுக்குத்தான் நம்பி என்று பெயர். இதுக்கு நேர் பரியாயமாக பெண்களை தெரிவிக்கிறப்போ நங்கை என்று சொல்லாலே தெரிவிப்பார்கள், பிராட்டி என்று தெரிவிப்பார்கள், நாய்ச்சிமார் என்று பெண்களை தெரிவிப்பார்கள். ஆக நம்பி திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் நின்றான். திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் உட்கார்ந்திருக்கான். திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் கிடந்தான். அப்போ நமக்கு ஒரு கட்டமும் கிடையாது, ஒரே திவ்யதேசம் போனோம், மூணு பெருமாளையும் சேவிச்சுடலாம். சரி, நாம் இருக்கிறதோ எங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கோம், இங்கே அவனை சேவிக்க முடியுமா? நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்னு வெகனை கிடந்தது. மூணு இடங்களை சொல்கிறார். நின்னது எந்தை ஊரகத்து, திருவூரகம்னு ஒரு திவ்யதேசம் நின்னது, அதில் நின்ன திருக்கோலம், நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, திருப்பாடகம்னு ஒரு திவ்யதேசம், அதில் எம்பெருமான் இருந்தான். சரி, எங்கே கிடந்தான்? திருவெக்கான்னு ஒரு திவ்யதேசம், அதில் எம்பெருமான் கிடந்தான். சுவாமி, காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே நம்ம போகலாமா? போயிடலாமே. இதோ ஆச்சரியமான காவிரி வேகமாக ஓடின்னு இருக்கா. இந்த காவிரி பக்கத்தில் எம்பெருமான் எங்கே நின்னான், எங்கே கிடந்தான், எங்கே இருந்தான்னு பார்க்கணும். காவிரி இருக்கக்கூடிய சோழ நாடு, சோழ நாட்டு திவ்யதேசங்களில் நரையூர் நின்ன நம்பி, திருநரையூர் என்ற திவ்யதேசத்தில் எம்பெருமான் ரொம்ப அழகாக நின்று சேவை சாதிக்கிறான். திருவாலி திருநகரி என்ற திவ்யதேசத்தில் எம்பெருமான் இருந்து சேவை சாதித்தான். சரி, இந்த சோழ நாட்டு திவ்யதேசத்தில் எம்பெருமான் எங்கே படுத்துண்டு சேவை சாதிக்கிறான்? ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஆறா அமுதே, அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் கரைந்து அலைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழிநீர் திருக்குடந்தை, ஏறார்கோலம் திகழ கிடந்தாய் கண்டே எம்மானே. திருக்குடந்தையில் அழகான சயன திருக்கோலம். ஆக சோழ நாட்டு திவ்யதேசங்களில் திருநரையூரிலே நின்னான். ரெண்டாவது, திருவாலி திருநகரியிலே இருந்தான். மூன்றாவதாக, திருக்குடந்தை திவ்யதேசத்திலே ரொம்ப அழகாக சயனித்தான். சரி சுவாமி, இதை சொன்னீரே, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போகலாமே, போயிடுவோம். நேராக பாண்டிய நாட்டு திவ்யதேசம். பாண்டிய நாட்டு திவ்யதேசத்துக்கு போனோம்னா அவன் எங்கே இருக்கான்னு பார்க்க வேண்டாமா?
அவன் எங்க நின்னான்னு பார்க்க வேண்டாமா, எங்க கிடந்தான்னு பார்க்க வேண்டாமா? ரொம்ப அழகா ஆழ்வார் தெரிவித்தார், புளிங்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று. ரொம்ப அழகா மூணு திவிதேசங்களை சொன்னார். புளிங்குடி காய்ச்சினவேந்தன் எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த திருப்புளிங்குடி திவ்யதேசத்தில் எம்பெருமான் புளிங்குடி இருந்து, சரி, புளிங்குடி நின்று வரகுண மங்கை இருந்து விஜயாசனன் என்ற அழகான திருநாமத்தோடு இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமான் சேவை சாதித்தான். மூன்றாவதாக ஸ்ரீவைகுண்டம், அங்க வைகுண்டநாதன் என்றதான திருநாமத்தோடு வைகுண்டத்துள் நின்னபிரான், அங்க ரொம்ப அழகாக நின்று சேவை சாதித்தான். ஆக பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தில் மூணு திவ்ய தேசங்கள், மூணு திவ்ய தேசங்களையும் புளிங்குடியில் இருந்தான் வரகுணமங்கை, அதே போல ஸ்ரீவைகுண்டம், மூணு திவ்ய தேசங்களையும் இருந்தான். இத்தனை திவ்ய தேசங்களையும் எம்பெருமான் இருந்தானே, உடனே ஒரு கேள்வி வந்தது, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த திவ்ய தேசங்களுக்கே வேற்பற்றான திவ்ய தேசங்கிறது எது தெரியுமா? அதுதான் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இருந்தானா, இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கிடந்தானா, இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நின்னானா அப்படின்னு கேள்வி வந்தது. ரொம்ப அழகா பராசரபட்டர் இதுக்கு சமாதானம் சொன்னார். பராசரபட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய அந்தரங்கர். இத்தனை திவ்ய தேசங்களுக்கும் வேற்பற்றான திவ்ய தேசங்கிறதே ஸ்ரீரங்கம் தானே. அந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எங்கே நின்னான்னு தெரியுமா? நம்பெருமாளாக நின்றான். அந்த பெருமாளை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் முதுகு கொஞ்சம் குனிஞ்சுதான் இருக்கும் நம்பெருமாளுக்கு, அவனை சேவை பார்த்தாலே ரொம்ப அழகாக தெரியும். சரி, நம்பெருமாளாக நின்னான், எங்கே படுத்துன்னு இருந்தான்னு பார்க்கணும். பெரிய பெருமாளாக கிடந்தான், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே. ரொம்ப அழகாக ஆழ்வார் தெரிவித்தார், எல்லாரும் கோவிலுக்குள்ளே வேகமாக போறள், உள்ளே போகக்கூடிய வேகத்தை காட்டிலும் வெளியில் வர வேகம் இன்னும் அதிகமாக இருக்கேன். ஏ, நீங்களாம் பெருமாளையே சேவிக்கலையா? என்னால் வெளியில் வர முடியலையே. உங்களுக்கு ஏதாவது பாதம் வந்துடுத்தா? பெருமாளை சேவிச்சுட்டு என்னால் வெளியில் வர முடியலையேன்னு ஹோன்னு கதறினார். ஆக ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் நின்னான் நம் பெருமாளாக, பெருமாள் கிடந்தான் பெரிய பெருமாளாக. சரி, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எங்கே இருந்தான் அப்படின்னு பார்க்கணும். எல்லாரும் தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கிறான். தாயாருடைய புருஷகாரம் இல்லாமல் பெருமாள் ஒரு நாளும் காரியம் பண்ணுறவன் கிடையாது. தாயார் சிபார்சு பண்ணணும், சிபார்சு பண்ணினால்தான் காரியமாகும். என்ன காரணம்? ஒரு பிள்ளையாண்டான், மார்க் வாங்கினான், மார்க்கு ரெண்டு டிஜிட்டில் முதல் அஞ்சு மார்க் அவனுடையது, ரெண்டு டிஜிட்டில் முதல் அஞ்சு மார்க், 10, 11, 12, 13, 14 இந்த அஞ்சு மார்க்கும் அவனுடைய அஞ்சு சப்ஜெக்டில் மார்க். அதுக்கு வந்து சேர்ந்தான், தாயார் பார்த்தாள், மார்க் வந்துருத்துன்னு சொன்னான். மார்க்கை பார்த்தாள், சொன்னாள், அப்பா தகப்பனார் கையெழுத்து போட மாட்டாரேன்னா. அது எனக்கு தெரியாது, உன்னுடைய சாமர்த்தியம் வாங்கி கொடுக்க வேண்டியது. ஏன்னா அந்த காலத்தில் தகப்பனார் கையெழுத்த தகப்பனார் தான் போட்டுகிட்டு இருந்தார். இந்த பிள்ளையாண்டானுக்கு வேணுங்கிறதுலாம் பண்ணி கொடுத்தா, மேலே அழகாக கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது டிவியில் நீ பாருன்னா, சாயங்காலம் இந்த சுவாமி பிள்ளையோட தகப்பனார் வந்தார். வந்த உடனே தாயார் சொன்னார், ரொம்ப களப்பாக வந்திருக்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவனே வந்து காஃபி போட்டு சாப்பிடுவான், ரொம்ப களப்பாக வந்திருக்களே, உங்களுக்காக காஃபி வச்சுருக்கேன்னா. சாப்பிட்ட உடனே, உங்களுக்கு பிடிச்ச பக்ஷணம் வேறு பண்ணியிருக்கேன்னா, அத்தியமே சபலம் ஜென்மம், இன்றைக்கி தான் என் ஜென்மாவே சபலமாச்சு, கல்யாணம் ஆன நாள்லேருந்துங்கிறவன் சாட்டான். சாட்டதுக்கப்புறம் கேட்டால் எங்கள் பிள்ளையை காணுமேன்னு. அப்போ தான் தாயார் சொன்னால், அதையே கேட்குறள், நம்ம பிள்ளை எப்படி விழுந்து விழுந்து படித்தான்னு உங்களுக்கு தெரியுமே, ஆனால் நம்ம பிள்ளைக்குன்னு மாத்தியார் மார்க் போட மாட்டேங்கிறார், அந்த கட்டத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்? என்னாச்சு பிள்ளை எப்படி படித்தான்னு உங்களுக்கே தெரியும், ராத்திரி ஃபுல்லாக டியூப்லைட் எரிஞ்சுட்டே இருந்தது, படித்தான் ஆனால் மார்க் ஷீட் வந்துருத்தோ. அப்படியா? இப்போ பிள்ளை எங்கே ஹோன்னு அழுதுண்டு மாடியில் இருக்கான், உங்களை பார்க்குறதுக்கு அவனுக்கு கட்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்கான், அப்போ மேலேனும் டிவியை பார்த்துனா உட்காண்டிருக்கான். அதான் தாயாருடைய ஸ்வபாவம், எங்கே எதை சொன்னால் காரியமாகனு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதான் தாயாருடைய ஸ்வபாவம், எங்கே எதை சொன்னால் காரியமாகனு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே இந்த அசடு யார் பர்த்தா, அவன் சொன்னால், எங்கள் மார்க் ஷீட்டை கொண்டு வாயேன் அப்படின்னா, மார்க் ஷீட்டை கொண்டு வந்தா பார்த்தான். மார்க் ஷீட்டை பார்த்த உடனே, அது வரையும் உள்ளே போன டிஃபன்லாம் வேலை செஞ்சது, மார்க் ஷீட்டை பார்த்த உடனே வேதாள முருங்க மரத்தில் எடுத்து, இதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னா,
இவ்வளவுதானே சரின்னு சொல்லிட்டா. அவள் ஒன்றும் பேசலை. அவளுக்கு தெரியும் இவனை எப்படி பண்ணணும்னு தெரியும். அவளுக்கு பேசாம விட்டுட்டா. அடுத்த நாள் காலையில் பிள்ளையாண்டான் ஸ்கூலுக்கு போனோம், பர்த்தன் ஆஃபீஸுக்கு போனோம், எல்லாம் கிளம்பின்னு இருக்கிற நேரம் வந்தால் கையெழுத்து போடுவீரா முடியாதா டோனே மாதிரி எடுத்து மிரட்டுறா. இப்போ அவன் சொன்னால் போட முடியாதுன்னா, சரி உன் பிள்ளைட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என்ன சொல்ல போகிறாய், நீர் இதை விட கேவலமாக மார்க் வாங்கினேன்னு உன் பிள்ளைட்ட சொல்லட்டுமா. அவன் பார்த்தா எங்கே கையெழுத்து போடணும், எத்தனை கையெழுத்து போடணும்னா, அப்போது பிராட்டினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, ஈஸ்வரனை அழகாலே திருத்தும், சேதனனை அருளாலே திருத்தும். யாரிடத்துல எதை சொன்னா எப்படி பண்ண முடியும்னு பிராட்டி ஒத்துக்குதான் தெரியும். பார்த்தான் பெருமாள், எல்லாரும் பிராட்டியை வந்து சேவிக்கிறாளேன்னு அவள்கிட்ட கேட்டான். எல்லாரும் உன்னை வந்து சேவிச்சு என்னிடத்துல வராளே, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி உன்னிடத்துல இருக்குன்னு நான் அவள் சொன்னா, அந்த வாரம் இந்த ரிசர்ச்சே உனக்கு வேண்டாம், உமால கண்டுபிடிக்க முடியாதுன்னா, முடியாது நான் கண்டுபிடிப்பேன்னு சபதம் பண்ணினான் ஸ்ரீரங்கநாதன். என்ன பண்ணினான் தெரியுமா, பகல் பத்து ராப்பத்து உற்சவத்தில் ஒரு நாள் அழகா நாச்சியார் திருக்கோலம் ஸ்ரீரங்கநாதனே, அந்த ரங்கநாதன் நாச்சியார் திருக்கோலத்திலே ஸ்ரீரங்கத்திலே இருந்தான். அப்போ ஸ்ரீரங்கத்தில் மூணு பார்த்துட்டோமா, நின்னான் நம்பெருமாளாக, கிடந்தான் பெரிய பெருமாளாக, இருந்தான் ஸ்ரீரங்கநாதனே நாச்சியார் திருக்கோலத்திலே. இதை விட என்ன ஆச்சரியம், நாச்சியார் திருக்கோலம் பராசர பட்டர் உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே பெருமாளை சேவித்தார், சேவிச்சுட்டு கிளம்பினார். இப்போ ஸ்ரீரங்க நாச்சியாராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் அங்கே பெருமாளை சேவிச்சா பெருமாள் இருக்க மாட்டான், தாயார் தான் இருப்பாள். கேட்டான், என்ன பட்டரே பேசாமல் போகிறீரேன்னா. இவர் கேட்டார், என்ன சொல்லணும்னார், என்ன அழகாக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீரா அப்படின்னான் பெருமாள். நாத்தா இருக்கு, இருந்தாலும் நீர் உம்மவாயால் ஒரு வார்த்தை சொல்லணும்னா. உடனே பராசர பட்டர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்ரீரங்க நாச்சியார் திருப்பரியட்டம் அழகியதாக இருந்தது, ஸ்ரீரங்க நாச்சியார் திருவாபரணமும் அழகியதாக இருந்தது, ஆனால் இந்த ஆனால்னு சொல்லிட்டா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு விடணும்னு அர்த்தம். ஆனால் நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது, என்னதான் இருந்தாலும் எங்கள் பிராட்டியை போல உமால பார்க்க முடியாது சுவாமி, பார்த்தாலும் அது இமிட்டேஷனாகத்தான் இருக்கும்னு சொன்னான். அந்த ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் நின்றான், கிடந்தான், இருந்தான். அப்போ அவதாரத்தில் நின்றான், இருந்தான், கிடந்தான். அவதாரத்திலிருந்து கிளம்பி அர்ச்சாவதாரத்தில் வந்தவன் நின்றான், இருந்தான், கிடந்தான். என்ன காரணம், எம்பெருமானுக்கு தன் அடியாறுகளை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ஒத்தனுக்கு அபாரமான பசி, நேரம் மடைப்பள்ளி, மடப்பள்ளின்னா தளிக பண்ணக்கூடிய இடம், அங்கே போய் சேர்ந்தான். உள்ள அந்த அதிகாரி இருக்கானே அவனை பார்த்து கேட்டான், ரொம்ப பசிக்கிறதப்பான்னான். ஐயா கொஞ்சம் நின்றுன்றும் உனக்கு நான் சாதம் கொண்டு வரேன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் நின்றான், உள்ளேருந்து சாதம் வரல. திரும்ப உள்ள எட்டி பார்த்தான், ஐயா பசி தாங்கலையே நான் இவ்வளவு நேரமாக நிற்கிறேனே நான். அவன் சொன்னால், உன்னை யார் நிற்க சொன்னால் உட்காரும்னா. அப்படியா, சரி உட்காடுறேன், உட்காந்துட்டான். அப்பமும் அன்னம் வரல. திரும்ப உள்ள எட்டி பார்த்தான், இந்த வாரம் நான் எப்போ கொண்டு வந்து கொடுக்குறேனோ அப்போ தான் நீர் சாப்பிடணும், ரொம்ப அசதியாக இருந்தால் இங்கேயே படுத்துக்கும் நான். ஆக நின்னான், இருந்தான், கிடந்தான். அப்போ இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், அன்னவான் அன்னாதோ பவதி, இந்த அடியார்களுக்காக அவதாரம் பண்ணுறான் எம்பெருமான். இந்த அடியார்களுக்காக திவ்ய தேசங்களிலே வந்து நின்னான், இருந்தான், கிடந்தான்.